Hello viewers, I am Maitli. In 12th max applications of integration la exercise 9.3 la second la second sum in the video la paakalam question paarenga. Evaluate the following integrals using properties of integration. So properties use panni they evaluate panna solranga. Inge pathinga minus pi by 2 to pi by 2. So minus infinity to infinity irundhuchna idu f of x eduthu minus f of x kandupidipom adhaavadhu idu or odd function ah even function ah abindrada kandupidichittu namma idu vandu and property vechi namma decide pannalam idu power 5 irukku inga power 3 irukanaala idu odd function theriyudhu seri irundhalum namma vandu property use panni paakalam ipo f of x is equal to nammal kuduthirukanga na f of minus x eduthukalam adukku munadi idha na thani thaniya eduthukalam minus pi by 2 to pi by 2 தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ சாரி மைனஸ் எக்ஸ் பவர் ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஃபைவ் பை டூ டு ஃபைவ் ஃபைவ் பை டூ மைனஸ் எக்ஸு இன்ட்டு காஸ் ஆஃப் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ டு ஃபைவ் பை டூ டேன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் ப்ளஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ டு ஃபைவ் பை டூ இங்கே வந்து வேல்யூவே கிடையாது இங்கே எக்ஸே கிடையாது அதனால இது ஒன் வந்து ஒன்னே வரும் இதெல்லாம் சேர்த்து டிஎக்ஸ் இப்போ பாருங்க சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நெகட்டிவா மைனஸ் வெளியில் வந்துடுமா ஏன்னா பவர் ஆட் நம்பர் தான் இது ஆட் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் எப்படி இருக்கும்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டுனா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தால் இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தேர்ஃபோர் இன்டகிரேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இது என்ன ஆகிடும்னா இது நம்மளுக்கு ஜீரோ ஆகிடும் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா ஆகிடும் ஸோ மைனஸ் காஸ் தீட்டா காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா தான் ஸோ இது காஸ் தீட்டா இருந்துச்சுன்னா இது மைனஸ் இங்கே வரும் மைனஸ் எக்ஸ் காஸ் தீட்டா ஆகிடும் ஸோ இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கிறது நெகட்டிவ் இருந்தாலே இது வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் தோ இது வந்து திரும்பி மறுபடியும் காஸ்டிட்டாவே கொஷினே வந்தாலும் இங்கே ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால இது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் வரும் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுவும் ஜீரோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் இருக்கிறதுனால இதுவும் ஜீரோ ஏன்னா மைனஸ் டான் டீட்டா வரும் மைனஸ் தான் மைனஸ் அப்படியே வரும் இதுவும் ஜீரோ ஸோ இங்கே என்ன ஆகிடும்னா ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ இங்கே மட்டும் நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸுன்ற ஒரு வேல்யூ இல்லாதனால நம்ம மைனஸ் சைன் சப்ஸ்டியூட் பண்ணாமல் ஒன் டிஎக்ஸோட இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸு மைனஸ் ஃபைவ் பை டூ டு ஃபைவ் பை டூ ஆகிடும் ஸோ நீங்கள் இது இது எழுதினாலே போதும் இதெல்லாம் நம்மளுக்கு ஜீரோன்றது நம்ம காட்டிட்டோம் அதனால தெரிஞ்சிடும் இப்போ வந்து இன்டெகிரேட்டும் பண்ணிட்டோம் ஒன்னுக்கு இன்டெகிரேஷன் பண்ணிட்டோம் இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபைவ் பை டூ மைனஸ் ஃபைவ் பை டூ ஆகிடும் எக்ஸுக்கு பதில் அப்பர் வேல்யூ மைனஸ் ஆஃப் லோவர் வேல்யூ ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னென்னா ப்ளஸ் ஆகிடும் இது டூ பை பை டூ ஆகிடும் டூ டூ கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு பையின் வருது ஸோ பை தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் இந்த சம்முக்கு அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ